மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 95 விழுக்காடு நிறைவடைந்து விட்டது என கூறியதோடு பாஜக தேசிய தலைவர் நட்டா ஏன் நிறுத்திக் கொண்டார் என ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் தமிழ்நாடு வந்த பாஜக தலைவர் ஜே பி நட்டா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக 1264 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 95 விழுக்காடு பணிகள் முடிந்துவிட்டதாகவும் தொற்றுநோய் பிரிவுக்கென கூடுதலாக 164 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறியிருந்தார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன், விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர் ஆகியோர் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படவிருக்கும் இடத்துக்கு நேரில் சென்று அங்கு நட்டு வைக்கப்பட்டிருந்த ஒற்றை செங்கலை கூட காணவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், 95 விழுக்காடு பகுதியில் டாக்டர்கள் நாள்தோறும் 1000 புறநோயாளிகளை கவனிக்கிறார்கள் எனவும், இன்னொரு பகுதியில் அறுவை சிகிச்சை அரங்கம் செயல்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கலாமே என கிண்டலடித்திருக்கிறார். இன்னொரு பகுதியில் மருந்தகம் செயல்பட்டு நோயாளிகளுக்கு மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் ஜே பி நட்டா கூறியிருக்கலாம் எனவும் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார்.